அதின் அமைதியே ஆன்மீகம், அதுவே வாழ்வின் தெய்வீகம். இறையருள் உணர்வுக்கு இணையில்லை என்றும் நினைக்க தடையில்லை. அன்பி தந்திடும் பக்குவமே, மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்று மந்திரத்தை பற்றி தொல்காப்பியம் உரைக்கிறது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்கிறது குறள். அந்த நிறைமொழி என்ன, அந்த மந்திரம் என்ன என்பதை உங்களிடம் இப்பொழுது விரிவாக உரைக்க இருக்கிறார்கள் இளம்பிறை மணிமாறன் அம்மா அவர்கள். மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்று நான் எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பு மூல மந்திரம் என்பது. அவரவர் வணங்கி துதிக்கிற தெய்வங்களின் சிறப்புகளை உள்ளடக்கிய அட்சர தொகுப்புகளாகிய மந்திரங்களை அவரவர் மூல மந்திரம் என்று அழைத்து கொள்வது பழக்கம். ஆனால் நான் இன்று உங்கள் முன்னால் பேசுவதற்காக எடுத்து கொண்டிருக்கிற மந்திரம் திருமூலதேவர் இயற்றிய திருமந்திரம். சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறை என்று அழைக்கப்படுகிற உன்னதமான நூல். இறைவனுடைய தன்மை, அவனை அடைகின்ற வழிமுறை, அவன் சார்ந்த தத்துவங்கள், நம் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டிய ஒழுங்குகள், யோக பயிற்சிகள், நம் உடலியற் கூறுகள், விஞ்ஞான உண்மைகள், இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அபூர்வமான நூல் திருமந்திர தேவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற திருமந்திரம் என்கிற நூல். இது திருமந்திரத்தில்தான் இருக்கிறது என்று தெரியாமலேயே நாம் பல தடவை சொல்லி கொண்டிருந்திருப்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. தெரியாமலேயே நாம் சொல்லி கொண்டிருந்திருப்போம், நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று. இந்த வாசகங்களையெல்லாம் தந்தவர் திருமூல தேவர். இந்த 3000 பாடல்களை நமக்கு வழங்கி அரிய பெரிய உண்மைகளை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிற இந்த திருமூல தேவர், சோழ நாட்டிலே சாத்தனூர் என்று ஒரு சிறு கிராமம், அந்த கிராமமும் அவரது வரலாறோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம் பெரியோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், கைலையிலே ஈசனுக்கு அருகிலேயே இருக்கிற பெரும்பேறு பெற்றவரான நந்தி தேவர், அந்த நந்தி தேவர்களின் மாணாக்கர்களில் ஒருவராக இருந்தவர், அங்கிருந்து புறப்பட்டு பொதிகமலையில் இருக்கிற அகஸ்திய மகரிஷியை தரிசனம் செய்யலாம் என்று புறப்பட்டு வருகிறார். வருகிற வழியில் கேதாரத்தை, நேபாளத்தில் இருக்கிற பசுபதிநாத்தை தரிசனம் பண்ணி கொண்டு அப்படியே தமிழகத்திற்குள் வந்து அங்கேயும் பல அருமையான ஸ்தலங்களையெல்லாம் தரிசனம் செய்து நேராக புறப்பட்டு தென்னாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்தலத்திலே பார்க்கிறார், ஆடு மாடுகளெல்லாம் அலமந்து அங்குமிங்குமாக தெரிந்து கொண்டிருக்கிறது, மேய்ப்பதற்கு ஆள் இல்லாமல், மேய்ப்பாரும் இல்லாமல் வெறியும் அடங்காமல் திரிந்தால் எப்படி இருக்கும்? அப்படி மேய்ப்பாரும் இல்லாமல் வெறியும் அடங்காமல் தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஆடு மாடுகள். அதை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டார், இதை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று. போய் பார்த்தால் அவன் உயிர் துறந்து கிடந்தான். கைலையிலிருந்து வந்தவர், எல்லா சித்துக்களும் தெரிந்தவர், ஆடுகள் மாடுகளின் துன்பத்தை பொறுக்க மாட்டாமல் மாண்டு கிடந்த அந்த மாடுகளை மேய்த்தவனாகிய மூலன் என்பவனது உடலுக்குள் தன்னுடைய உயிரை செலுத்தினார். இந்த சித்தைத்தான் பரகாய பிரவேசம் என்று அழைப்பார்கள். தன் உயிரை அவன் உடலுக்குள் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை ஒரு இடத்தில் சார்த்தி வைத்துவிட்டு மாடுகள் எங்கு சென்று சேர வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூலனுடைய உடம்பிற்குள் போனதனால் மாடுகள் தங்களை மேய்த்தவன் வந்துவிட்டான் என்று கருதி வேக வேகமாக மாலை நேரத்தில் வீட்டை நோக்கி புறப்பட பின்னாலேயே இவனும் போனான். மாடுகளெல்லாம் கொட்டிலில் போய் அடைந்து கொண்டது. இவன் வாசலில் நின்றான், அவன் மனைவி வந்தாள். மனைவி வந்தவள் பார்த்தாள்,
இப்படிப்பட்ட ஆடு மாடுகளெல்லாம் ஓடி வந்து கொட்டிலில் சேர்ந்த பிறகும் வீட்டிற்குள் நுழையாமல் வாசலிலேயே எதையோ பறிகொடுத்ததைப் போல் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கணவனை அவள் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட நிலைக்கு இவன் ஆளாகிவிட்டானே என்று வாருங்கள் என்று உபசரிக்கிறாள். அவனோ என்னை தொடாதீர்கள் என்றான். ஊரில் உள்ளவர்களெல்லாம் வந்தார்கள், நியாயம் பேசினார்கள், பிறகு முடிவு செய்து விட்டார்கள். என்ன என்றால், அவன் ஏதோ சிவத்திற்குள் புகுந்து விட்டான், அவனுக்கு ஞானம் பிறந்து விட்டது, இனிமேல் அவன் உலக வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நீ மனதை தேற்றிக்கொள் என்று அவளை ஆறுதல் படுத்தினார்கள். இவனோ நேராக புறப்பட்டு சென்று நிஷ்டையில் போய் இருக்க தொடங்கினான். 3000 ஆண்டுகாலம் மோன தவம், நிஷ்டையில் இருந்தான் 3000 ஆண்டுகாலமாக. என்ன நடக்கிறது? இரத்தந்தான் உடம்பில் ஓடுகிறதா, நாடி நரம்புகள் வேலை செய்கிறதா, சுவாசந்தான் போய்கொண்டிருக்கிறதா இல்லையா என்று எதுவும் தெரியாமல் தானாக ஜடம் போல் அமர்ந்து நிஷ்டையில் ஓராண்டு காலம் அப்படியே நிஷ்டை கலையாமல் இருப்பது, உயிரோட்டமோ உடலின் இருப்போ கூட புரிந்து கொள்ள முடியாதபடி தன்னை மறந்த நிலையில் இருக்கிற மோன தவம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சஸ்பெண்டட் அனிமேஷன் என்கிறார்கள். தன்னை மறந்த நிலையில் ஓராண்டு இருந்துவிட்டு பிறகு ஓராண்டு காலம் முடிவடைந்த பிறகு கண்ணை திறந்து பார்த்து ஒரு பாடலை மட்டும் பாடிவிட்டு பிறகும் நிஷ்டைக்குள் போய்விடுவது. இப்படியே ஒவ்வொரு ஆண்டுகளாக போக போக 3000 ஆண்டுகாலம் இருந்து 3000 முறை நிஷ்டை கலைந்து 3000 பாடல்களை பாடி அருள் இருக்கிறாரே, அதுதான் திருமந்திரம். இறைவன் ஒருவன்தான் என்று திருமந்திரம் அறுதியிட்டு சொல்வதனால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றது. ஒருவன்தான் இறைவன், ஆனால் அவன் அநேகனாக பரிணமிக்கிறான் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இறைவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், இறைவன்தான் இந்த உலகமாக பறந்திருக்கிறான், இறைவன்தான் பறந்திருக்கிற இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டும் நின்று கொண்டிருக்கிறான், இறைவன்தான் இந்த உலகத்தின் வஸ்துக்களையெல்லாம் தொழிற்படுத்துகிறான், இறைவன்தான் இந்த உலகத்தை இயக்குகிற பரமாணுவாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏகனாகவும் இருப்பான், அநேகனாகவும் இருக்கிறான். அதனால்தான் மாணிக்கவாசக பெருமான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று மணிவாசகர் பாடி அருளினார். சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் பெஸ்ட் ஆஃப் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் பெஸ்ட் ஆஃப் பக்தி திருவிழா தொடர்கிறது. திருமூல தேவர் சொல்லுகிறார், அவன் ஒருவன் ஒன்றவன் தானே என்றார். ஆனால் ஒன்றவன் தான், ஆனால் இரண்டு அவன் இன்னருள் என்றார். ஒருவன் தான், ஆனால் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிறவன், இயக்குகிற சக்தியாக அவன் இருக்கிறான், அவனே எல்லாமுமாக இருக்கிறான், அனைத்து பொருளாகவும் இருக்கிறான். ஆக சக்தியாகவும் இருக்கிறான், சிவனாகவும் இருக்கிறான், எனவே இரண்டவன் தான் என்றார். இன்னும் சொல்லப்போனால் இரண்டாக இருந்து கொண்டு இரண்டும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் என்று சொல்லுகிற நிலையிலிருந்து தொழிற்படுகிறான். சூரியன் வேறு, சூரியனுடைய கதிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதுபோல இரண்டா ஒன்றா என்று சொன்னால் ஒன்றுதான் இரண்டாக பரிணமித்து கொண்டிருக்கிறது என்கிறார் திருமூல தேவர். நின்றனன் மூன்றினுள் என்றார், படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறான். நான்கு உணர்ந்தனன் என்றார், ரிக்கேஜூர் சாமம் அதர்வனம் என்கிற 4 மறைகளாக இருப்பவன். 5 வென்றனன், ஐம்புலன் என்று நாம் சொல்லுகிறோமே, நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிறோமே, இந்த 5 வென்றவனாக 5 புலன்களுக்குள் கட்டுப்படாதவனாக இருப்பவன். 6 விரிந்தனன் என்றார், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கே என்று சொல்லுகிற 6 ஆதாரங்களாக நம் தேகத்திலேயும் விரிந்து நிற்பவன். 7 சென்றான் என்றார், 7 நிலைகளை கடந்தவனாக இருக்கிறவன் என்று அருமையாக சொல்லி வைத்தார். அந்த 7 நிலைகள்தான் உடல் என்பது, உயிர் என்பது, மனம் என்பது, ஆனந்தம் என்பது, விஞ்ஞானம் என்பது, சத் என்பது, சித் என்பது. இந்த 7 7 அப்பாலான், அவைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். தான் இருந்தான் உணர்ந்து 8 என்கிறார் அந்த பாடலில் திருமூல தேவர். நாம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று பஞ்சபூதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
எவ்வளவுதான் மனிதனுடைய அறிவு விரிந்தாலும், எவ்வளவுதான் மனிதன் தன்னுடைய சிந்தனையை கூர்தீட்டி கொண்டாலும், பஞ்சபூதம் என்று சொல்லப்படுகிற இந்த இயற்பொருள்களில் ஐந்தில் ஒன்றை மனிதனால் படைக்கவே முடியாது. இந்த ஐந்தில் ஒன்றின் ஒரு சிறு பகுதியை கூட மனிதன் உருவாக்க முடியாது. மண்ணில் ஒரு ஐந்து அங்குலத்தை மனிதன் உருவாக்க முடியுமா? நீரில் ஒரு சிறு பகுதியை மனிதனால் உருவாக்க முடியுமா? காற்றையோ ஆகாசத்தையோ மனிதனால் உருவாக்க முடியுமா? ஏதோ ஒரு சாதனத்தின் மூலமாக தொழிற்படுத்தலாம் என்று நினைப்பான். நெருப்பை உருவாக்க வேண்டுமென்றால் அதை உருவாக்குவதற்கு ஒரு அரணிக்கட்டை இருந்தால் உருவாக்க முடியும். எதுவும் இல்லாமல் இந்த ஐந்தில் எதையும் மனிதனால் உருவாக்க முடியாது. தான் இருந்தான் உணர்ந்து எட்டே என்றால் இந்த ஐந்தோடு சேர்த்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்கிற இந்த ஐந்தோடு சேர்த்து சூரியனும் சந்திரனும் மனமும் ஆகிய மூன்றையும் இணைத்து கொண்டால் இந்த எட்டு நிலைகளிலேயும் நிற்கக்கூடியவனாக இருப்பவன். அவனின்றி சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, மண் இல்லை, நீர் இல்லை, காற்றில்லை, வான் இல்லை. அவைகளின் தன்மைகளை அளந்து அறிந்து சொல்லுகிற ஆற்றலும் மனிதனுக்கு இல்லை. ஏதோ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சூரிய குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறோம். சூரியனை பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போல இன்னும் கோள்கள் சூரியனை சுற்றி கொண்டு சூரிய குடும்பம் என்றிருக்கிறது. எத்தனை கோள்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் ஆகாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நம் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அந்த காலத்திலேயே டெலிஸ்கோப் முதலான வசதிகள் இல்லாத பழங்காலத்தில், ஆய்வு நிலையங்கள் இல்லாத பழங்காலத்திலேயே நம்முடைய அருளாளர்கள் தங்களுடைய யோக சித்தியினால் கண்டுபிடித்தார்கள். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று மாணிக்க வாசக பெருமான் எழுத வேண்டும் என்றால் இந்த சோதனை சாலையில் ஆடிகளின் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்ட விஷயம் அல்ல, மெய்ஞானத்தின் மூலமாக இருந்த இடத்திலிருந்தே தெரிந்து கொண்டு எழுதிய விஷயம். இல்லைன்னா இடைக்காடர் என்கிற ஒரு சித்தர் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு எந்த சாதனமும் இல்லாமே இனி வருங்காலங்கள்லையும் என்னைக்கெல்லாம் சூரிய கிரகணம் வரும், சந்திர கிரகணம் வரும்னு சரியாக கணித்து சொல்ல முடியுமா என்றால் உங்கள் கற்பனைக்கு எட்டுமா? அப்படியானால் சாதனங்களால் நடந்த விஷயங்கள் அல்ல அவை, சாதனைகளால் நடந்த விஷயங்கள். யோக சாதனையினால் நடந்ததை தவிர சாதனங்களால் நடந்தவை அல்ல. இதனால்தான் இன்னும் அண்ட வெளியை பற்றி ஆராய்ச்சி ஒரு புதிராகவே மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வான் பற்றி நின்ற மறைப்பொருள், அதை பற்று என்கிறார் திருமூலதேவர். இது வான் பற்றி நின்ற மறைப்பொருள், அதை பற்றத் தொடங்கினால் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. இதை பற்றி பற்றித்தான் நான் பேரின்பத்தை அனுபவித்தேன். நீயும் அதை பற்றி பற்றி எல்லை இல்லாத, கணக்கிட முடியாத, மனித சிந்தனைக்கு எட்டாத, வாக்கு, காயம், மனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த எல்லையற்ற பரம்பொருளை பற்ற வேண்டும் என்று நினை. நான் இப்படித்தான் பற்றி பற்றி பேரின்பத்தை அனுபவித்தேன். நீயும் பற்றி பற்றி அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முயற்சி செய் என்று சொல்ல வருகிற திருமூலர் சொல்லுகிறார், யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே என்றார். நீ எவ்வளவு தூரம் பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கேற்றபடி உள்ளுணர்வாக இறைவன் உனக்கு தன்னை உணர்த்தி கொடுப்பான் என்று அருமையாக சொல்லுகிறார். நம்மால் கற்பனை செய்ய முடியாத கடந்து நிற்பவன் என்பதனால் கடவுள், நம் கற்பனைக்கும் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவனாக இருக்கிறவன். இந்த இறைப்பொருளின் தொடக்கம் எங்கிருக்கிறது யாருக்கும் தெரியாது, முடிவு எங்கிருக்கிறது தெரியாது, நடுவாவது தெரியுமா? மூலமும் நடுவும் ஈரும் இல்லாதவன் அதன் தொடக்கம் எங்கிருக்கிறது என்றும் யாருக்கும் தெரியாது. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்றார். பெயர் என்ன? அந்த பரம்பொருளின் பெயர் என்ன? அவரவருக்கு என்ன பெயர் விருப்பமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன சமயம் என்ன பெயர்களை காட்டுகிறதோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவன் உண்மை பெயர் என்ன யாருக்கும் தெரியாது. தெரியாததனால்தான் ஆயிரம் பெயர் சொல்லி அழைக்கிறோம் என்கிறார்கள் அடியார்கள்.
அதனால்தான் நம் அருளாளர்கள் பாடினார்கள், பேர் ஆயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான், பிரிவில்லா அடியாருக்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பான், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்க்க வல்லான். இப்படி அடியார்கள் பாடினார்கள் என்றால் பேராயிரம் பரவி வானோர்கள் ஏத்தும் பெம்மான், ஆயிரக்கணக்கான பெயர்களை வைத்துக்கொண்டு அழைக்கிறார்கள். ஆனால் அவன் பெயர் என்ன? அவன் தொடக்கம் எங்கிருக்கிறது? யாருக்கும் தெரியாது. சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் பெஸ்ட் ஆஃப் பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் பெஸ்ட் ஆஃப் பக்தி திருவிழா தொடர்கிறது. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது, 7-8 கிலோமீட்டருக்கு அந்த புறம் ஊரின் வெளிப்பக்கத்தில் இருக்கிறது ஆலமரம். 6-7 கிலோமீட்டர் தாண்டி ஊருக்குள்ளே இருக்க ஒரு கேணி, ரொம்ப தண்ணீர் இருந்தது. மக்கள் எடுத்து சந்தோஷப்பட்டார்கள். பிறகு கோடைக்காலம் வந்துச்சு, தண்ணி வத்தி போச்சு, இறைக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிணத்தோட ஆழம் தெரியறது. அந்த ஆழத்துக்குள்ளே எட்டி பார்க்கும்போது பெரிய வேர்களாக பின்னி பின்னி உள்ளே இருக்கு. அது யாரோட வேர் என்றால் 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆலமரத்தோட வேர் இந்த கிணத்துக்கு அடியில் இருக்கு. அதுவும் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல ஒரு வீட்டு மனையை வாங்கி ஒருத்த வீடு கட்டினான். பக்கத்தில் எந்த மர்மம் இல்லை. அஸ்திவாரம் போடுறதுக்காக மண்ணை தோண்டினா உள்ளிருந்து வேறாக வச்சு, இதுவும் அந்த ஆலமரத்தோட வேர் தான் பரவி பாய்ந்து இங்கே வரைக்கும் வந்து. ஒரு சாதாரண மரத்தோட வேரே எங்கேயெல்லாம் பரவி இருக்கிறது என்று தெரியவில்லை. இறைவனுடைய தொடக்கம் எங்கிருக்கிறது என்று யார் கண்டுபிடிப்பது? ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்ன. இருந்தாலும் முயற்சி செய்கிறார்கள் நம் அருளாளர்கள், நமக்கு அவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அவன் தன்மைகளை புரிந்து கொண்டால்தானே நாம் அவனை பற்றி பிடிக்க முடியும். அதனால் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். நமக்கு புரிகிற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. நமக்கு சொன்னாங்க, இறைவன் யார் தெரியுமா? தாயை விட நல்லவன், சேயினும் நல்லன், குழந்தையை விட நல்லவன். அவன் எங்கிருக்கிறான்? அண்ட சராசரங்கள் அனைத்திலும் உறைந்திருக்கிறான், ஆனால் உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். நமக்கு அறிமுகம் செய்கிறார் திருமூலதேவர். எப்போவுமே நாம் அறிந்த ஒன்றை வைத்துத்தான் அறியாத ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அன்புக்கு சொல்லும் போதெல்லாம் அம்மாவை தான் சொல்லுவார்கள். இது ஏன் அப்பாவை சொல்லாமல் விட்டாங்கன்னு என்ன கேட்டுறாதீங்க. அன்புக்கு சொல்லும் போதெல்லாம் அந்த அப்பாவுமே அன்புக்கு சொல்ல சொன்னால் அவங்க அம்மாவை தான் சொல்கிறார். நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அன்புக்கு தயார்த்தான் சொன்னார்கள். இறைவனை அம்மானு தான் பார்த்தார்கள். ஒருவேளை ஆடவர்களுக்கு மனசில் ஏன் அப்பான்னு சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் தோணிடப்படாதுன்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் தான் அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீனு எல்லாரையும் சேர்த்து பாட்டார். நான் பொதுவாக அருளாளர்கள் அன்னை என்று தானே பாடுகிறார்கள். பானினைந்துட்டும் தாயினும் சால பரிந்து, இப்படி தாயாரு தான் பாடுவார்கள். இங்கே திருமூலதேவர் சொல்லுகிறார், நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன், தாயை விட நல்லனாக இருப்பவன் இறைவன். அவனை நாம் பற்றுவதற்கு இறைவனை பற்றி நமக்கு உணர்த்துகிறார். இறைவனுடைய தன்மைகளை நமக்கு உணர்த்துகிறார் திருமூலதேவர். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார், ரொம்ப அருமையாக சொன்னார். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமா போல ஆரியன் தோற்ற அத்தனை மலங்களேன்னு பாட்டு. இந்த சின்ன குழந்தைகள் பார்த்துருப்பீங்க லென்ஸை வச்சு. இப்போ அந்த விளையாட்டுலாம் போயிட்டு எங்கே இருக்கு? இப்போது லீவ் விட்டால் ஒரு லென்ஸை கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு பஞ்சை எடுத்து லென்ஸுக்கு அடியில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறது. அசையாமல் சில மாதிரி இப்படியே பிடிக்கிறது. இப்படி பிடிச்சா அந்த சூரிய கதிர்கள் அப்படியே குவிந்து லென்ஸ் வழியாக பஞ்சு மேலே போய் படுற வரைக்கும் பொறுமையாக பிடிச்சிட்டே இருக்கணும். திடீர்னு அந்த பஞ்சு சரையல்னு தீ பிடிச்சி வருச்சு. எரிஞ்சு சாம்பலாக போனோன்னு அதை பிடிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த சூரியகாந்தம் என்பது லென்ஸு, அப்புறம் பஞ்சு, இந்த ரெண்டும் பக்கம் பக்கம் இருந்தால் தீப்பிடிக்கிறதுங்கிறது தெரியும். ஆனால் அந்த சூரியகாந்த கல் என்கிற லென்ஸையும் பஞ்சையும் பர்சில் போட்டிருந்தோமானா தீப்பிடிக்குமா? இல்லை மடியில் கட்டி வச்சுருந்தோம்னா பிடிக்குமா? இல்லை வீட்டில் ஒரு அலமாரியில் வச்சுருந்தா தீ பற்றி எரியுமா? பஞ்சு மேலே எரியாது.
அது எரியணுமா நான் என்ன பண்ணணும், அந்த சூரிய கதிருக்கு நேராக பிடிக்கணும். அந்த சூரிய கதிருக்கு நேராக பிடிக்கணும். சூரியன் தான் இறை வடிவமாக உருவகப்படுத்தப்படுகிறான். அங்கிருந்து புறப்பட்டு வருகிற கதிர் இறைவனுடைய ஆற்றல். இந்த லென்ஸ் இருக்கிறதே நம்முடைய ஆன்மா. இந்த பஞ்சு பொதி இருக்குதே அது ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்கள். இந்த மும்மலங்களை எரிக்கணுமானா நம்முடைய ஆன்மாவாகிய கண்ணாடிக்கு மேலே இறைவனுடைய அருளாகிய கதிர் பாயணும். அந்த கதிர் பாஞ்சு லென்ஸ் வழியாக கீழே இறங்கும் போது எப்படி அந்த ஒளிக்கற்றை பஞ்ச எரிக்குதோ அது மாதிரி இறை அருளாகிய ஒளிக்கற்றை நம்முடைய மும்மலங்களையும் அழிக்கும். இது அவ்வளோ அழகாக பாடிட்டார். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடார். சூரியன் சன்னதியில் சுடுமா போல ஆரியன் தோற்ற நற்றன மலங்களேன்னு பாட்டேன். எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற திருமந்திர பாட்டு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். வார்த்தைகள்லாம் எளிமையாக இருக்கு. ஒரு மரத்தினால தான் யானையை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த யானை வடிவத்தை மரத்தில் செய்த யானையை பார்க்கும்போது நீங்கள் யானைன்னு தான் நினைப்பீங்களே தவிர மரத்தை நினைக்க மாட்டீர்கள். ஆக மரம் யானைக்குள் மறைந்து விட்டது. அந்த மரத்தை யானை மறைத்து விட்டது. யானையாக தான் பார்ப்போமே தவிர அந்த மரத்தை நாம் பார்க்கறதில்ல. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. நல்லா யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோமானா புரிஞ்சிடும். இந்த மரத்தை எடுத்துல இந்த யானையை பண்ணியிருக்காங்க, இந்த மரத்தினால் ஆனது என்ற அறிவை பயன்படுத்தி நல்லா சிந்திக்க ஆரம்பித்தோமானா அந்த யானை விட்டு போய் விடுகிறது, எந்த மரத்தினால் ஆனது என்கிற உணர்வு வருகிறது. இதை என்ன உதாரணமாக சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் ஏராளமான பொருள்களை வஸ்துக்களை நாம் பார்க்கிறோம். இந்த பாரில் இருக்கிற வஸ்துக்களில் பரம்பொருள் என்கிற பரம் மறைந்திருக்கிறது. நாம் அதை பார்க்காமல் பொருளை பொருளாகவே பார்க்கிறோம். அதுபோலத்தான் பாரில் இருக்கிற வஸ்துக்களை வஸ்துக்களாக பார்க்கிறோமே தவிர இது பரம்பொருளின் தோற்ற வடிவங்கள் என்று பார்ப்பதில்லை. ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் இருக்கிறான் என்று பார்ப்பதில்லை. அப்படி பார்க்க வேண்டும். இங்கிருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறான். இந்த பரந்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வஸ்துக்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. பரமில்லாமல் எதுவும் இல்லை என்று இறைத்தன்மையை சொல்லுவதற்கே ஏராளமான செய்திகளை திருமூலதேவர் நமக்கு தந்திருக்கிறார்.